Preview. கொரோனாவிற்கு மருந்து கண்டுபிடித்ததாக கூறியதால் கைது செய்யப்பட்ட தணிகாசலத்திற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை எழும்பூர் நீதிமன்றம். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 3,680 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஜூலை 13 முதல் ஐடி நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி. தமிழகத்தில் 51 IPS அதிகாரிகள் அதிரடி பணியிட மாற்றம். மறைந்த நாவலர் நெடுஞ்செழியனுக்கு 100வது பிறந்தநாளை முன்னிட்டு வெண்கல சிலை அமைக்க தமிழக அரசு முடிவு.